அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அனுராதபுரம் மற்றும் பழனர்வை ஆகிய மாவட்டங்களில் 90% பகுதிகளுக்கு குழாய் மூலம் தூய குடிநீரை வழங்கும் திட்டங்களை ஆரம்பிக்கப் போவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நகர திட்டமிடல் நீர் வழங்கல் அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் இதுவரையும் எந்த நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு அமைச்சரும் செய்யாத அளவு பாரிய முதலீட்டை நாங்கள் இந்த துறையிலே செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட கடந்த வருடம் இந்த வருடம் உட்பட 300 பில்லியன் ரூபாய்கள், அதாவது 3,00,000,000,000 நாங்கள் முதலீடு செய்திருக்கிறோம். இதை போல ஒரு பாரிய முதலீட்டை இதற்கு முன்பு எந்த அரசாங்கமும் செய்யவில்லை. இதற்கு நான் முதலிலே எங்களுடைய அதிமேதக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்தான் இந்த வடமத்திய மாகாணத்தை மையப்படுத்தி இந்த வடமத்திய மாகாணத்தில் இருக்கிற புலன்னரு அன்ராதபுரம் ரெண்டு மாவட்டத்திலும் இந்த கிட்னி வியாதியினால் பாதிக்கப்படுகிற நோயாளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அதை முன்னிறுத்தி எப்படியாவது குழாய் மூலம் நீர் கொடுக்கிற வேலை திட்டங்களை இந்த ரெண்டு மாவட்டத்திலும் கூடுதலாக அறிமுகப்படுத்தி செய்வதற்கான ஒரு செயல் திட்டத்தை ஆரம்பித்து அந்த செயலணிக்கு அவரே தலைவராக இருந்து தலைமை தாங்கி அந்த அடிப்படையிலே ஜனாதிபதியை நாங்கள் பாராட்ட வேண்டும். சிறுநீரக வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களின் நிவாரணத்துக்காக என்று ஆரம்பித்த விஷயம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை சந்திப்பதற்கு முதல் எப்படியாவது அன்றாதபுரம் புலனறுவை மாவட்டம் ரெண்டிலும் கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட நிலப்பரப்பு குடிநீரை குழாய் மூலம் கொடுக்கிற வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய முயற்சியிலே ஜனாதிபதி ஈடுபட்டது. கன்னைவல் புல நிக்கிவவு பிரதேசத்தில் 24 மில்லியன் ரூபாய் செலவில் பூர்த்தி செய்யப்பட்ட குடிநீர் திட்டத்தினை அமைச்சர் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். இங்கு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை அமைச்சர் ரவுப் ஹக்கீம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மறைச்சின்றத்தை மக்கள் மத்தியில் மேலும் பிரபலியமடைய செய்வதற்கும் கட்சி ஆதரவாளர்களும் கட்சிக்கும் இடையிலான நெருக்கத்தை அதிகரிப்பதற்காகவும் நடைமுறைப்படுத்தப்படும் வீட்டுக்கு வீடு மரம் செயற்திட்டத்திலும் இணைந்து கொண்டாா்.